ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து நிஞ்சா கோமைன்ற அனிமே சீரிஸோட ஃபோர்த் எபிசோட் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அது கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற விடலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் தரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். யாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க எனக்காக. சரிங்க, இதோட நம்ம ரொம்ப பேசாமல் கதை குழப்பலாமா? ஒரு வழியா உங்ககிட்ட பேசிட்டேன் ஈகன் அப்படின்னு போன்ல ஒருத்தன் பேசுறது கேட்டவொன்னு ஹீரோவும் சாக்காவே. சரி, ரொம்ப கவலைப்படாதரா, நீ நினைக்கிற மாதிரி உன்னோட எதிரிலாம் கிடையாது நானு, அதனால நீ கவலைப்படாத. யார் இது? அதை என்னால சொல்ல முடியாதுரா இப்போதைக்கு. ஏன் முடியாது? ஏன்னா நீ இப்ப இருக்கிறது ஊசா சிட்டில இருக்கடா. அந்த இடம் ஃபுல்லாவே மல்டி லேயர்ல செக்யூரிட்டி சிஸ்டம் டைட் பண்ணி ஃபுல்லா ப்ரொடெக்ஷன்ல வச்சுருப்பாங்க. அதனால எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட இப்ப என்னால சொல்ல முடியாது. தயவு செஞ்சு அந்த சிட்டியை விட்டு தனியா வேற ஒரு சிட்டிக்கு வந்தினா அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ற. அதுக்கப்புறம் அவர் கையில அவங்க பொண்ணோட ஒரு டிராயிங் பேப்பர் தான் இருக்குது. அதுல பார்த்தா எனக்கு என்னோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும், காரணம் என்னன்னா அவரு கெட்டவங்க கிட்ட இருந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி போட்டுருது. அப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அந்த டைம் இவனோட ஒய்ஃபும் கால் பண்ண, அடடா இவ வேற எதுக்கு கால் பண்றாலோ. அப்ப நம்ம மைக் கூட இருந்து வேலை பாக்குறவரும், ஏ முக்கியமான காலா இருக்க போதுப்பா, எடுத்து அட்டன் பண்ணு, இல்லைன்னா கத்த போறாங்க. அது என்னடா பண்றது, என் ஒய்ஃபு தான், எனக்கு தேவை எல்லாமே இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல முழுசா போக்கஸ் பண்ணணும். ஆனா பட் கால் எடுக்காம போயிட்டுனா வீட்டுல எதுனா போயிட்டு சண்டை போட போறீங்க. சரி, இப்போ அந்த ஐ விட்னஸ் படி ரிப்போர்ட்ல அப்படின்னு அவனும் சொல்ல, அவனும் ஆபீஸ்க்கு வந்தா அந்த டைம் இவன் ஒய்ஃப் கால் பண்றாங்க. அப்ப அவனும் அட்டன் பண்ண, திடீர்னு என்னன்னு தெரியல அவனே பயந்துடுறான். அப்படி என்ன விஷயத்த அவங்க சொன்னாங்கன்னு பார்த்தா, நம்ம மைக்கோட பொண்ணு இறந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இவன் இறந்துட்டான். உனக்கு நான் எத்தனை முறை கால் பண்ண, நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவுதான் சேலஞ்ச ஃபேஸ் பண்றது, உன்னை மேரேஜ் பண்ணதுல இருந்து நம்மளோட ஃபேமிலிக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டுதான் இருக்குது. நீ எஃபிஐல இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இப்ப உன்னோட பொண்ணு இறந்துட்டாலே யாரும் காப்பாற்ற முடியாம எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, நம்ம மைக்கும் உட்காந்து சோகத்தோட பாத்துனிருக்கான். அவன் பொண்ணு லெட்டராய் அவனுக்கு ஏதிருந்த அந்த டிராயிங்ல இப்ப எடுத்து வச்சவன் தான் இப்ப திரும்பி அதை எடுத்து பாக்குறான். சரி, எப்படி இருக்க அப்படின்னு ஹீரோவா இவ்வளவு ஷாக் ஆகுறா. அப்படியே சொல்லிட்டு வரமாட்டேடா, உங்க ஊர்ல எனக்கு ஆட்ட பேக்கே வந்துரும் போலடா. அதுக்கப்புறம் இவன் மூணு பேரும் ஒன்னு உட்காந்து போது இல்ல, எமாவும் சிஸ்டம் மூலியமா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வெப்சைட்ல இருந்து எடுத்து இவங்களுக்கு சொல்லினிருக்காங்க. அந்த டைம் ஹீரோவும் அவனுக்கு கால் பண்ண ஒருத்தனவன் இவங்க எல்லாருக்கும் சொல்லினிருக்க, என்னது ரிட்டையர் ஆன நிஞ்சாவா? அதே பிற அவனுக்கு தெரியும், ஏன்னா என்கிட்ட பேசினவங்க எங்களுக்கு உரித்தான ஒரு கவிதையை வாசிச்சாங்க. அதை வச்சு தான் சொல்றேன், அது எல்லாமே பழைய ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் ஆனா இப்ப இருக்கவங்களுக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப நீ சொல்ற பர்சன் வச்சு பார்க்கும் போது அவ உண்மையிலே சொன்னது எல்லாம் சரிதான், அவ ஒன்னும் ஜோக் எல்லாம் அடிக்கல. இந்த ஊசா சிட்டியோட செக்யூரிட்டி எல்லாமே அந்த அளவுக்கு தயார்படுத்திருக்காங்க, அவனுக்கு அந்த பத்தின எல்லா தகவலும் தெரியும் போல. அப்படின்னா நம்மள ஏத்தி கொண்டவங்களும் இந்த மாதிரி தானா அப்படின்னு மைக்கும் பேச, கண்டிப்பா அவனுக்கு எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன்டா டி இதை திரும்பி சொல்ற, என்னோட லைசன்ஸ் எல்லாமே டெம்பரரியா தான் இப்ப ரத்து பண்ணிருக்காங்க, திரும்பியும் வந்தா? சரி, அதை விட, இப்ப ஆக வேண்டிய வேலை என்ன, இந்த சிட்டியை விட்டு வெளியே தூரமா போய் தான் நம்ம தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கடைசியா என்னோட பாச கிட்ட தான் நான் பேசினேன், அவரும் என்ன எந்த கேஸ்லயும் தலையிட வேணாம்னு சொல்லிட்டாரு, தலையிட்டா மீறி எதனா ஆபத்து வரும்னு சொன்னாரு, அவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. அப்ப நான் அவர்கிட்டயே அந்த ஊசா கம்பெனியோட ஹெட்குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டலாம்ல, ஏய் எப்படி நான் அவர்கிட்ட போய் கேக்குறது, அவர்லாம் சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப என்னத்துக்கு நான் உன்ன வேலைக்கு வச்சிருக்கேன், நீ தானே சொன்ன என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு. அப்படின்னா அந்த ஹெட்குவார்டர்ஸ் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடி, அது ஒன்னும் சிம்பிள் கிடையாது பாஸ். சரி விடுங்க, எனக்கு இங்க பாருங்க இன்னொரு லீடு வேற கச்சிருக்குது, இதுல நிறைய கம்யூனிட்டியை சேர்ந்த யூசர்ஸ் எல்லாருமே டார்க் வெப் மூலியமா அந்த ரகசியங்களை லீக் பண்ணுவாங்க. இது டார்க் வெப்பா? ஆமா, அது எல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டேட்டா எல்லாமே நம்ம கிடைச்சிச்சுன்னா அதை பயன்படுத்தி நிறைய விஷயத்தை சாதிக்கலாம். அதே சமயத்துல அது நம்ம வெளியே வித்துன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு மில்லியன் டாலர்ஸ் கிடைக்கும். என்ன நீ சீரியஸா பேசினா எப்படி பேசுன்னு இருக்கேன். சரி, நீ என்ன சொல்றடா, டீல் போட்டுக்கிறியா? இல்ல, நான் இப்ப வெளியே போறேன், என்னோட மனசுல இருக்கிறத நான் இப்ப உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்டா. மைக்கும் சொல்றான், சரி உன்னோட ஒய்ஃப் பத்தின விஷயம் எதுனா சொல்ல, அவ எங்க இருக்கா இப்போ? அவ இறந்துட்டான், காரணம் என்னன்னா அவளும் ஒரு நிஞ்சாவா இருக்கிறதுனால அவளை கொண்டுட்டாங்க, அவளோட பேரு மாரி. இதை கேட்ட மைக்கும், என்னடா அப்பனா உண்மையிலேயே நிஞ்சாஸ் எல்லாம் ஃபேமிலியா இருக்க முடியுமா என்ன? இல்லடா, நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கான கோட பிரேக் பண்ணிட்டோம். நிறைய கோடா? ஆமா, நிஞ்சாஸ் கிட்ட முக்கியமான விஷயங்களே ஒண்ணு எமோஷனலி டைவர்ட் ஆக கூடாது, இன்னொன்னு கூட பழகினவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாசம் அன்பு இதெல்லாம் நிஞ்சாஸ்களுக்கு கிடையாது, அதுதான் அந்த கோட்.
போடே. அப்ப இத கேட்ட மைக்கும் ஓகேடா எனக்கும் தெரியுது, அப்பனா நீ ஃபேமிலிய வாழ்றதுக்காக உன்னோட கோட நீ பிரேக் பண்ணிருக்க. அப்ப இன்னொரு பக்கம் இந்த ஊசா கம்பெனியை சேர்ந்த சேர்மனும் சூப்பரா கண்ணா ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்கீங்க, எங்களோட கஷ்டம் பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு அந்த குள்ள மண்டுன்னு பேச, சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பிசினஸ் மேன் உங்களுக்கு அது தெரியும்ல, எனக்கு தேவை நீங்க எல்லாரும் ஃபைட் பண்ணி அது மூலியமா கிடைக்கிற டேட்டாஸ வச்சு என்னோட கம்பெனிக்கு தேவையான இன்வென்ஷனை நான் கிரியேட் பண்ணுவேன். அப்பனா நாங்க செத்தா கூட உனக்கு கவலை கிடையாது, எங்களோட இன்ஃபர்மேஷனும் டேட்டாவை தான் உனக்கு தேவை. ஆமாடா, அதனாலதான் என்னோட கம்பெனி உலகத்திலே டேலண்டடான செக்யூரிட்டி கொண்ட கம்பெனியா இருக்குது. அப்படி என்னதான் உங்க டெக்னாலஜி யூஸ் பண்றீங்கன்னு தெரியலடாப்பா. அப்ப ஒருத்தியும் சார் உங்களோட பர்மிஷன் கொடுங்க, டீடைல்ஸ் நான் ஷேர் பண்றேன், இந்த பைத்தியக்காரங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ நான் ஷேர் பண்ண விரும்புறேன். சரி விடு விடு, எல்லாருக்கும் அவங்க லாங்குவேஜ்ல புரியற மாதிரியான டீடைல்ஸ் அனுப்பிச்சிடு, அவங்களே பாத்துப்பாங்க. ஓகே சார். சரி வேற யாருக்குன்னா பிளான் அந்த மாதிரி எதனா இருந்துச்சு சொல்லலாம்ப்பா. அப்ப அந்த இடத்துல ஒருத்த ரோபோட் மாதிரி இருக்கான், அவனும் அவன் ரோபோட்டா சைபார் கத்துல, அவனும் எனக்கு எந்த விதமான விஷயமும் தேவையில்ல, ஆல்ரெடி இந்த சிட்டி ஃபுல்லா நல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம் 100% நல்லா இருக்குது. அட இரா இரா இரா, ஏன்டா அதுக்குள்ளேயே கேஷுவலா அப்படி சொல்லிட்டேன், நல்லா பிரமாதமா புகழ்ந்து தள்ளி சொல்லிருக்கணும்ல. சரி பிக் டி, நீங்க ஒன்னும் இதெல்லாம் கேட்டுதானே இருக்கீங்க, நீங்க இருக்கதையே நான் வந்துட்டேன். ஏய் இன்னைக்கு தானே நான் நல்லா முடி வெட்டினு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன், நிஜாஷ் எப்பவுமே அவங்களோட இலக்குல இருந்து விலக கூடாது, அதுதான் அதோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல, என்ன பேசுற பிக் டி லூசு தனமா பேசினிருக்க, என்ன பேசினிருக்கோ நீ முடிய பத்தில பேசினிருக்க அப்படின்னு குள்ள மாட்டேன்னு டென்ஷனாவே. அந்த டைம் இவன் கழுத்த யாரோ பிடிக்கிறாங்க, அப்ப பார்த்தா இவரோட பாஸ் தான், நீங்க உக்காஞ்சி எல்லாத்தையும் கவனிக்கதான் சொன்னேனே தவிர தேவையில்லாம மத்தவங்களை எதிர்த்து பேச நான் உனக்கு அனுமதியே கொடுக்கல. எல்லாரும் கேளுங்க, உங்க எல்லாருக்கும் ஹீகனை பத்தி தெரியும், உங்களால முடிஞ்ச பிளானை யாருனா கொடுங்க, அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். உண்மையிலேயே சொல்றேன், அவனோட டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது, அவங்க கிட்ட யாரு போனாலும் உடனே எலிமினேட் ஆயிராங்க, அவன் நிறைய விஷயத்த கத்து வச்சுருக்கான், உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவரும் கேட்க, அந்த டைம் இவனை ஃப்ரீயா விட்டுறாரு. பட் ஆனா அவனுக்கு எப்பிஐ ஃப்ரெண்டா இருக்காங்களே, நீங்க கவலைப்படாதீங்க, அவனுங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அதனால இதை ஈஸியா நம்ம டீல் பண்ணிக்கலாம். நீ ஒன்னும் இங்க பாஸ் கிடையாது சரியா, உன்னோட ஆர்டர் எல்லாம் இங்க எனக்கு போடாத, ஆனா உன்னோட விஷயத்த நானும் ஏத்துக்கிறேன். இவனுங்களும் பேச அந்த டைம் அந்த இடத்துல இருந்து ஒரு காக்காவும் பறந்து போகுது. அதுக்கப்புறம் இவனுங்களும் கார்ல கிளம்பி வரும்போது இந்த சேர்மனும் அந்த லேடி கிட்ட சொல்றான், நீ கவலையே படாதமா, நம்ம பண்ற இந்த வேலையானது கூடிய சீக்கிரமே நம்மளோட சாவு கிட்ட நெருங்கி வந்துடும், அதை நீ பாக்கத்தான் போற அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் இந்த பாச காமிக அவனும் ஒருத்தனை அசைன் பண்றான், அவனும் சொல்லுங்க மாஸ்டர் உங்களோட வார்த்தைக்காக தான் நான் காத்துனிருக்கேன், நீ எப்படி வேணா போ, ஆனா பட் உனக்கு நான் ஒரு வேலை கொடுக்கறேன், எப்படியாச்சு ஹீகன அவனோட சீக்ரெட்ஸ வலுக்கட்டாயமா நீ ரிவீல் பண்ணி ஆகணும், அதை நீ கொன்னுதான் பண்ணுவியன்றது எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க் ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது, நீ எப்படியாச்சும் இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்ப அவனை பார்க்க நம்ம ரீப்பர் மாதிரி தான் இருக்கான், ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் பைக்ல வந்து நிற்கும் போது அவனோட நெஞ்சாவா இருந்த காலத்தை காமிக்கிறாங்க. நம்மளோட நெஞ்ச கல்யாணம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கிற வரைக்கும் பின்பற்றியே ஆக வேண்டும், நீங்க சாகுற வரைக்கும் அந்த கோடு உங்களோட மனசுல ஒழிச்சுனே இருக்கணும். டெஃபினெட்லி சார் நாங்க அதை பண்ணுவோம், ஒரு நெஞ்சாவோட சீக்ரெட்ஸ் கட்டாயமா மத்தவங்க யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே சார், எங்களோட சீக்ரெட்ஸ் யாருக்குமே தெரியாம நாங்க பாத்துக்கிறோம், அது மட்டும் இல்லாம எமோஷனலி எந்த விஷயத்திலும் நாங்க தயங்க மாட்டோம், எங்க கூட இருக்கிறவங்களை பத்தியும் நாங்க கவலைப்பட மாட்டோம், ஒரு மிஷினுக்காக உங்களோட லைஃப் நீங்க அர்ப்பணிக்கணும். ஓகே சார், எங்களோட லைஃப் ஒரு மிஷின் முடிக்கிற வரைக்கும் அதுக்காக நாங்க அர்ப்பணிப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் செத்து இருக்க, நேஷனல் செக்யூரிட்டி அட் டாப் சீக்ரெட் போட்டு இருக்குது, அதை ஒரு நெஞ்சாவும் பார்த்து இருக்க. அந்த டைம் அப்போ மூணு பேருமே கீழ் குதிக்கிறானுங்க பில்டிங்ல இருந்து. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு செருமோழி மேல நடத்தினிருக்காங்க, நம்மளோட ட்ரெடிஷன் படி நீங்க எல்லாருமே திறமையான ஷினோபிஸ் இப்போ, இதுக்கப்புறம் உங்களுக்கான நிஞ்சா நேம்ஸ நீங்க தான் கொடுத்துக்கணும், அந்த வகையில உன்னோட பேரு ஹீகன், உன்னோட பேரு ஜாய், உன்னோட பேரு மரி, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சதா, இதுதான் உங்களோட நேம் இன்னில இருந்து. எஸ் சார், உங்களோட சீக்ரெட்ஸ தயவு செஞ்சு மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க, அப்படி நீங்க பகிர்ந்துக்கினீங்கன்னா உங்களோட உயிருக்கு தான் அது ஆபத்து, புரிஞ்சதா? எஸ் சார். உங்களுக்கு கொடுக்கப்படுற எல்லா மிஷின்ஸுமே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுதான், பட் ஆனா உங்க மூணு பேரையும் நாங்க உருவாக்குறதுக்கான காரணமே அந்த டேஞ்சரஸ் ஆன மிஷின்ஸையும் முடிக்கதான், அந்த அளவுக்கு தான் உங்க மூணு பேருமே நாங்க திறமையாவும் சக்திசாலியாவும் உருவாக்கி இருக்கோம், அதனால நம்ம கிளானோட கோட நீங்க பிரேக் பண்ணவே கூடாது, அதே மாதிரி உங்களோட ரகசியங்களை நீங்க யார்கிட்ட ரிவீல் பண்ணாம பாத்துக்கோங்க, ஃபியூச்சர்ல நம்மளோட இந்த கிளான உங்கள யாரா ஒருத்தர வழி நடத்துறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், அது நான் முழுசா நம்புறேன். அந்த டைம் இந்த பாசம் அங்க இருக்கான், அதாவது நம்ம ஹீரோ இந்த கிளான்ல இருக்கும் போதே அந்த தலைவன் அங்கதான் இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் உங்களோட ரூம்ல நம்மளுக்கு எல்லாரையும் தனித்தனியா நிஞ்சா நேம்ஸ் கொடுத்துட்டாங்க. இது நல்ல விஷயம் தாண்டா, ஹீகனா என் பேரு. அந்த டைம் ஜாய் வந்துட்டு, டேய் எதை பத்தியும் நீ கவலைப்படாதடா, நமக்கு கொடுக்கப்படுற வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சா லைஃப் நல்லபடியா தான் போவோம். சரிதான்,
பட் ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு பேர் கொடுத்துருக்காங்களே. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒருத்த மாதிரி ஒருத்தர் பேர் தெரியும். நம்மள யாருனா அந்த கோடு பிரேக் பண்ணிட்டோம்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது? சரி உர்ரா உர்ரா, நட பத்தில வீணா யோசிச்சு நிற்காத, நம்மள யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். சரி இப்ப டீ குடிச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் நேரம் இது, சரியா? சரி அது மட்டும் இல்லாம ஜாய், உன்னோட சீக்ரெட் அலைய மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காத. கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். நம்மளோட லைஃப் என்னதான் கஷ்டங்கள் நிறைஞ்சிருந்தாலும் அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல நம்ம மறந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு இவங்களும் அதை குடிக்க ஈகனும் அதே இருமின்னு இருக்கான். இதை பார்த்த மாதிரியும் சிரிக்க. அதுக்கப்புறம் இவங்களை கொடுத்துருக்க ஒரு மிஷினுக்காக இவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளி உள்ள போக, அந்த டைம் மெயினான ரூமுக்கு போயிட்டு மெயினான ஆலையும் போட்டு தள்ளிடுறாங்க. பட் ஆனா அந்த டைம் அந்த ரூம்ல ஏதோ ஒரு கதவுல இருந்து சவுண்ட் வரத பார்த்து இவங்களும் போய் தற்க, அந்த இடத்துல ஒரு அம்மாவும் குழந்தையா இருக்குது. அந்த குழந்தைய பார்த்த இவங்களும் ஷாக்காக, அந்த டைம் அந்த லேடியும் கன் எடுத்து இவங்களை ஷூட் பண்ண அதெல்லாம் பொறுத்துக்குன்னு அந்த லேடியை போட்டு தள்ளிட, சரி வா இங்க இருந்து கிளம்போன்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அந்த டைம் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டு அட்டாக் பண்ண முதல் தண்ணியில குதிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனியை வெட்டி இவங்களும் வெளியே வர, நம்ம மறியும் கண்ணு முயற்சி இருக்காம பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ வாயோட வாய் வச்சு தண்ணியை உறிஞ்சு எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண் முடிக்க, அதுக்கப்புறம் ஒரு குகையில தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிற்காங்க. நம்ம ஹீரோவும் மருந்தெல்லாம் தயாரிச்சுன்னு இருக்கான். ஏன் இப்படி நடந்துருச்சு, நம்மளோட மிஷின் ஃபெயிலியரா? சரி நீ கவலைப்படாத, நம்ம இந்த இடத்துல இருந்து எங்கேயும் போக போறது கிடையாது. அந்த டைம்ல நம்ம மறியும் கத்தி எடுத்து அவங்களே சூசைட் பண்ணிக்க போக, அப்ப ஹீரோவும் அதை தடுத்துறான். பிளீஸ் என்ன விட்டுறா, நம்மளோட மிஷின்ல நம்ம ஃபெயிலியர், அதனால இப்போ நம்ம திரும்பி போனாலும் நம்மள கொண்டுடுவாங்க, நம்மளோட ரூல்ஸ் படி நம்ம செத்தே ஆகணும். இல்ல அப்படி நீ நினைக்காத, இதை இப்படியே விட்டுடு, இதுக்கப்புறம் நம்ம தனியா இருக்கலாம். ஏ ஆனா நம்மளோட கிளானோட ரூல்ஸ் என்ன, இந்த கோடு உனக்கு ஞாபகம் இல்லையா? அவனுங்களை அடிச்சு போட்டு அங்கிருந்து ஓட ரைட்
சைடு போடா. வந்தாச்சுடா, இதுதான்டா அந்த ஹால்வே. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பேரியர் இருக்கிற செக்டர் இதான். இப்ப நான் கட் பண்ண போறேன் இந்த பேரியர். கிட்டத்தட்ட ஒரு 5 seconds மட்டும் தான், அதுக்குள்ள நீ என்னோட வேலையை முடிச்சிட்டு. ஹீரோ வேகமா போயின்னு இருக்க. அந்த டைம் அவனே பார்த்து ஷாக் ஆகுறான். என்னடான்னு பார்த்தா அவன் எதிர்க்கெல்லாம் ரீபரும் அந்த வந்திருக்கான். அவனும் அடிக்க ஹீரோவும் பின்னாடி வந்து நிக்கிறான். அந்த டைம் அந்த பேரியரும் ஷட் டவுன் பண்ணதுனால 5 seconds முடிஞ்சிருது. ஹீரோவும் ஏ ஜாய் ஹீகன் அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பாத்துக்கிறானுங்க. அதோட இந்த இதுல இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் கைஸ் என்னால எல்லாம் வீடியோ போட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்குது. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.